விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இந்திய வீரர்கள் எல்லாருமே மூணாவது டி ட்வெண்ட்டி போட்டிக்கு முன்பாக வந்து பயிற்சி மேற்கொண்டு வந்திருக்காங்க அப்ப வந்து ஃபுட்பால் வச்செல்லாம் வந்து பயிற்சி வந்து பண்ணியிருக்காங்க அந்த சமயம் பார்த்திங்க அப்படின்னா ரோஹித் சர்மா ரொம்பவே வந்து பிரமிச்சு போயிருக்காரு ஏன்னா வந்து கோலியினுடைய ஃபிட்னஸ் வந்து வயசு ஆனாலுமே கூட கொஞ்சம் கூட வந்து குறையவே மாட்டுது கோலி வந்து கிரிக்கெட்லன்னு மட்டும் கிடையாது ஒரு ஃபிட்டான ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் அப்படின்னா கோலி வந்து கண்டிப்பாக அந்த டாப் டென்னுக்குள்ளே ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா கோலி வந்து வருவார் இப்போ ரோகிட்டே வந்து பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிருக்காரு கோலி ரோகிட் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா டி டுவெண்ட்டிஸ்லேருந்து ரிட்டையர் ஆகிற முடிவில் தான் வந்து இருந்தாங்க ஆனால் வந்து இப்போ ரொம்ப பக்கத்திலே வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து நடக்க போகுது ஐபிஎல் முடிஞ்ச கையோடு வருது அப்படிங்கிற காரணத்தினால ஒரு வழியாக வந்து வேர்ல்டு கப்பை வாங்கி வாங்கி கொடுக்க முயற்சி பண்ணுவோம் ஸோ அதனால் வந்து வேர்ல்டு கப் வரைக்கும் ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி முடியை மாற்றிட்டு இப்போ வந்து ஆடிகிட்டு இருக்காங்க இதில் கோலியினுடைய ஃபிட்னஸை வந்து பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ரோகித் சர்மா என்ன சொல்லியிருக்காருன்னா வேர்ல்டு கப்புக்கு பிறகு நான் வந்து ரிட்டையர் முடியை வந்து அறிவிச்சிக்கிறேன் தொடர்ந்து வந்து விராட் கோலி வந்து ஆடட்டும் அவர் ஃபிட்டாக தானே இருக்கார் கண்டிப்பாக இன்னும் ஒன்று ரெண்டு வருஷம் அவரால் வந்து டி டுவெண்ட்டிஸ்லேயே வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் யங்ஸ்டருக்கும் வந்து அவர் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக வந்து இருப்பார் அப்படிங்கிற மாதிரி கோலி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறத பார்த்துட்டு ரோகித் சர்மா இந்த ஒரு அதிரடியான முடிவை வந்து சொல்லியிருக்காரு கோலி அதற்கு வந்து சம்மதம் தெரிவிக்கிறாரா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் நன்றி